ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூலை மாதம் 19 திங்கக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை மாதம் 16 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணுது. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தாக்கு பிடிக்க முடியாமல் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மறுபடியும் நாம் வந்து ஒரு கீழ் லெவலில் முடிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக பிரேக் பண்ண முடியாத அந்த 15,915 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணது. பட் இருந்தாலும் மார்க்கெட் முடிவடையும் பொழுது அந்த பாயிண்ட்டை விட லோவாக முடிஞ்சிருக்கிறதால தொடர்ந்து அந்த புள்ளி வந்து முக்கியமான ஒரு பிரேக் பாயிண்ட்டாக அமையும் மார்க்கெட்டுக்கு. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஓப்பன் ஆகும் பொழுது வெள்ளிக்கிழமை பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனாலும் முடிவடையும் பொழுது ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. சென்செக்ஸ் ஒரு 19 குறைந்தும் நிஃப்டி ஒரு புள்ளிகள் குறைந்தும் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைஞ்சது. மிட்கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 96 புள்ளிகள் உயர்வு, நிஃப்டி பேங்க்ல வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், 156 புள்ளிகள் விலை குறைந்து முடிஞ்சது. ஐடி செக்டர் 2-3 நாளாக ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர்த்தகமானது. நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. HCL டெக்னாலஜி ஒரு டாப் நிஃப்டி லூசராக இருந்தது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஆகிய ஸ்டாக் வந்து இந்த AGR ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் வர்த்தகமானது. திங்கக்கிழமை வர்த்தகத்தில் க்ளோஸாக இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். IRCTC, நிப்பான் லைஃப், நால்கோ மற்றும் கிளென்மார்க் ஆகிய பங்குகள் வந்து டாப் மிட்கேப் கெய்னராக வர்த்தகமானது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில். முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வெள்ளிக்கிழமை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரிலையன்ஸ் வந்து ஜஸ்ட் டயல் அக்வயர் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்து வெள்ளிக்கிழமை வெளியானது. ரிலையன்ஸினுடைய ஒன் ஆஃப் த துணை நிறுவனம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் வந்து ஜஸ்ட் டயலினுடைய 5,710 crore அளவுள்ள ஸ்டாக்ஸை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 41% வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் மூலியமாக ப்ரொமோட்டர் VVS மணி கிட்ட இருந்தும் மீதி இருக்கக்கூடிய 26% பங்குகளை வந்து ஷேர் மார்க்கெட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டையும் வாங்குறதா வந்து ஒரு நியூஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஜஸ்ட் டயலினுடைய பங்குகள் விலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் திங்கக்கிழமை வர்த்தகத்தில் நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணலாம். நிஃப்டியினுடைய சார்ட் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16 வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி 15,960 அப்படின்ற லெவலை டச் பண்ணுது. ஆனால் முடிவடையும் பொழுது அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது நெகட்டிவ் சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது, ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு கீழே ஒரு நெகட்டிவ் கேண்டலில் நம்ம முடிஞ்சிருக்கோம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 15,958 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆனது. அதிகபட்சம் 15,962, லோ 15,882, க்ளோஸ் ஆகும் பொழுது 15,923 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கு. மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஆல் டைம் ஹையை நம்ம மறுபடியும் டச் பண்ணதால் மறுபடியும் ஒரு மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார்ட்டில் போயிட்டு இப்போ எப்படி இருந்தது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 சார்ட் இது. நிஃப்டியினுடைய 5 சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆன முதல் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகபட்சமான இந்த ஆல் டைம் ஹையான இந்த 915 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ண முதல் ரெட் கேண்டில் இது. அதுக்கப்புறம் பாருங்க அதே லெவலில் நிறைய தடவை பிரேக் பண்ண மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணது. பட் இருந்தாலும் அதை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு 10 வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து சைட் வேஸ்டில் போயிட்டு ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே முடிஞ்சிருக்கோம். நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் பார்க்கலாம். நம்ம வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட் இது. நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை நம்ம பிரேக் பண்ணிட்டதால மறுபடியும் அடுத்த முக்கியமான லெவல் 15,960 அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுதான் நிஃப்டிக்கு உண்டான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணும் விதத்தில் நிஃப்டி கூடிய விரைவில் 16,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே கேண்டிலினுடைய லோ பாயிண்ட் 15,855 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. நிஃப்டி பேங்கினுடைய லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே ஒரு ஹை பாயிண்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கு. நிஃப்டி பேங்க்குக்கும் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 35,980. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 35,630 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு மிக்சடு மோட்ல வர்த்தகமானது. பட் இருந்தாலும் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வர்த்தகமானாலும் அதிகபட்சமான பாசிட்டிவிட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 12 புள்ளிகள், 8 புள்ளிகள் இந்த மாதிரி தான் ஒரு உயர்வடைஞ்சு வர்த்தகமானது. அண்ட் நெகட்டிவ்ல வர்த்தகமான மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறைய புள்ளிகள் குறைந்தது. பார்த்தீங்கன்னா நிக்கி ஒரு 276 புள்ளிகள், தாய்வான் 138 புள்ளிகள், இந்த மாதிரி வந்து ரெட்ல வர்த்தகமானது அதிக நெகட்டிவ்னஸ்ல வர்த்தகமானது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா மதியம் ஓப்பன் ஆகும்பொழுது வெள்ளிக்கிழமை எல்லாமே நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சது. அதனால நம்மளுடைய மார்க்கெட்லையும் ஒரு புல் பேக் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஜூலை 16ஆம் தேதி இரவு 115 புள்ளிகள் குறைந்து வர்த்தகமாகி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படி வர்த்தகம் ஆகுதுன்றத டெலிகிராம் சேனலை தெரியப்படுத்துவோம், பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க. இண்டீசஸ் வெள்ளிக்கிழமை எப்படி வர்த்தகமானதுன்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து காலையில் கொஞ்சம் பாசிட்டிவும் அதற்கப்புறம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயும் இருந்ததால் இண்டீசஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு மோடில் வர்த்தகமானது. அதிக பாசிட்டிவிட்டி கொடுத்த செக்டர் வந்து ரியாலிட்டி செக்டர் தொடர்ந்து 3வது நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1% மேலே உயர்வில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதில் ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக வந்த துறை வந்து ஐடி துறை. ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், குவார்ட்டர்லி ரிசல்ட், மைண்ட்ரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க, இன்ஃபோசிஸ் வந்து ஒரு மிக்சடு குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்தாங்க, விப்ரோ ஒரு சுமாரான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்ததால் ஐடி துறையில் ஒரு 1% சரிவு ஏற்பட்டது. கமோடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இது மூன்றும் விலை குறைந்து வர்த்தகமானது. நேச்சுரல் கேஸில் ஒரு 3 ரூபாய் விலை அதிகரிப்பு. கரன்சி சந்தையை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 74.95 ரூபாய் அளவுக்கு ஆகஸ்ட் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா நம்ம இந்த ஒரு வாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகபட்சமாக செல்லிங் சைடு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 13 ஜூலையை தவிர மற்ற எல்லா நாட்களுமே எஃப்ஐஐ வந்து செல்லிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதற்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆக விடாமல் பையிங் சைடு இருந்திருக்காங்க. அப்போ ரெண்டு எஃப்ஐஐ மற்றும் டிஐஐயோட டேட்டாவை நம்ம டேலி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ ஒரு 6900 கோடி ரூபாய் அளவுக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சம அளவுக்கு டிஐஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1700 கோடி ரூபாய் அளவுக்கு கம்மியாக பை பண்ணியிருக்காங்க. 5000 கோடி ரூபாய்க்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, அதனால் மார்க்கெட் பெரிய அளவுக்கு இன்னும் ஃபால் ஆகலை. எஃப்ஐஐ செல்லிங் சைடு தான் இன்னும் இருக்காங்க. இவர்கள் பையிங் சைடு கன்வெர்ட் ஆனாங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப சுலபமாக 16000 தாண்டறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். முக்கியமான நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் நடந்தது பார்க்கலாம். ஏஞ்சல் புரோக்கிங் ஸ்டாக் 20% அதிகரித்து வர்த்தகமானது. இந்த கம்பெனி 11% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவர்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 156% வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போன குவார்டர்லி 1 ஃபினான்ஷியல் 2022 கம்பேர் பண்ணும்பொழுது 94% வளர்ச்சின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கம்பெனியை வந்து ஒரு நேம் சேஞ்ச் வந்து ஒன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் புரோக்கிங் அப்படின்றத விட ஏஞ்சல் 1 அப்படின்ற ஒரு நேம், 2-3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் நேம் மாற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் நல்ல பிரமாதமாக கொடுத்ததால் ஸ்டாக் 20% அப்பர் சர்க்கியூட்டில் வர்த்தகமானது. பந்தன் பேங்க் 3% விலை குறைந்து வர்த்தகமானது. இந்த கம்பெனி, இந்த பேங்க் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். இவர்களுடைய லோன் குரோத்தும் டெபாசிட் குரோத்தும் குறைந்திருக்கிறதா வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து 8% அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் டெபாசிட்டினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த குவார்ட்டர் வந்து 1% குறைந்திருக்கிறதா ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக இது நெகட்டிவ்ல வர்த்தகமானது. விப்ரோ டெக்னாலஜிஸ் ஸ்கிரிப்ட் வந்து கிரீனில் வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்கள் ப்ராஃபிட் ஒரு 3242 கோடி ரூபாய் அளவுக்கு காட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது ஒரு 36% வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது முந்தைய காலாண்டை விட 9% இது வந்து வளர்ச்சி காட்டியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. ப்ராஃபிட் ஒரு 2390 கோடி ரூபாய் அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது முந்தைய குவார்ட்டரை விட அதிகபட்சமான மதிப்பு. சிஎல்எஸ்ஏன்ற ரேட்டிங் கம்பெனி இதற்கு வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 560 ரூபாய் அப்படின்னு சொல்லி விலை அதிகரித்து கொடுத்துருக்காங்க. 540 ரூபாய் முத இருந்தது, இப்போ 560 அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜேஎம்சி ப்ராஜெக்ட் ஷேர் வந்து 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்கள் பார்த்தீங்கன்னா புது ஆர்டர் ஒரு 1624 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கானா ரோட் ப்ராஜெக்ட், கானா சம்மந்தப்பட்ட ரோட் ப்ராஜெக்ட் இவர்களுக்கு கிடைச்சிருக்கு.
அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ரெட்ல வர்த்தகமானது, இவர்களுடைய ப்ராஃபிட் ஒரு 9.3% அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ரெவென்யூவும் 1.8% அதிகரிச்சிருக்குன்ற நியூஸ் போட்டிருக்காங்க. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 3.9% அளவுக்கு வளர்ந்துருக்கிறதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. சிஎன்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 11% விலை அதிகரித்து வர்த்தகமானது, இவர்களும் ப்ராஃபிட் ஒரு 115 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. அதாவது இதற்கு முந்தைய ஆண்டில் பார்த்தீங்கன்னா 103 கோடி ரூபாயாக இருந்தது, 115 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு அப்படின்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1058 கோடி ரூபாய் குறைந்திருக்கு. அதாவது அதற்கு முந்தைய குவார்டரில் 1093 இருந்தது, இப்போ 1058 அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் நியூஸும் கொடுத்துருக்காங்க. எல்என்டி இன்ஃபோடெக் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இருந்தாலும் ஸ்டாக் ஒரு 3% விலை குறைந்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் ப்ராஃபிட் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல, 496 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க குவார்டர்லி 1, இதுவே குவார்டர்லி 4 வந்து 545 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட இது குறைவான ப்ராஃபிட். அதே மாதிரி ரெவென்யூவினுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு, 3462 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. இதுவே போன காலாண்டில் 3269 இருந்தது. டாடா எல்எக்ஸி, அதாவது ரெண்டு கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை. எல்என்டி இன்ஃப்ரோடெக் ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட், அதே மாதிரி டாடா எல்எக்ஸியும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் கொடுக்கல, 3% விலை குறைந்து இந்த பங்கு வர்த்தகமானது. ப்ராஃபிட் 113 கோடி ரூபாய் காட்டியிருந்தாங்க குவார்டர்லி 1, இதுவே போன காலாண்டில் 115 கோடி ரூபாயாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு வந்து போன குவார்டரை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு குறைவான ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரெவென்யூவினுடைய அளவு பார்த்தீங்கன்னா போன குவார்டரை கம்பேர் பண்ணும்பொழுது வளர்ந்துருக்கிறத நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மா ஸ்டாக் வந்து கிரீனில் வர்த்தகமானது, இவர்களுக்கு USFDA கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு பேக்லோஃபென் ட்ரக் விற்பனைக்காக. அது இல்லாமல் எல்ஐசி வந்து அரபிந்தோ ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஸ்டேக் வந்து 3.46% அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. இதுவே குவார்டர்லி 4 1.94% இருந்தது, இப்போ அதிகரிச்சிருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிரீனில் வர்த்தகமானது. அதற்கு காரணம் இந்த பிர்லா அட்வான்ஸ்டு நிட்ஸ் அப்படின்ற இவர்களுடைய துணை நிறுவனம் வந்து செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸோட ஒரு டைஅப் அமைச்சு இவர்கள் வந்து இந்த நிட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 50% ஸ்டேக்ஸை வந்து இந்த ஜேவி கம்பெனியோட ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரி வரக்கூடிய நாட்களில் ப்ராஃபிட் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஐபிஓ பற்றியான நியூஸை பார்க்கலாம். 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2 IPO நமக்கு லிஸ்ட் ஆக போகுது. போன வாரம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தது கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் மற்றும் GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். ரெண்டு கம்பெனியும் பிரமாதமான கம்பெனிஸ் லிஸ்டிங். அப்போ குறைஞ்சபட்சம் 20% அளவுக்கு ப்ராஃபிட் தர வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை இந்த ரெண்டு கம்பெனிஸை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். ஐபிஓ கிடைக்காதவர்கள் லிஸ்டிங் அன்றைக்கி எப்பயும் போய் வாங்காதீங்க. ஸ்டாக் ஒரு வாரம் செட்டில் ஆன பிறகு எப்படி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வர்த்தகம் பண்ணலாம். ஏற்கனவே இது அலாட் ஆனவர்கள் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஐபிஓவில் நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா லிஸ்டிங் அன்னைக்கு ஒரு பெரிய அளவு ஒரு ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதால 30% பங்குகளை நம்ம விற்று ப்ராஃபிட்டை கையில் எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 70% ஹோல்டு பண்ணி ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் பேசிஸில் நம்ம அந்த பங்கை நம்ம வாட்ச் பண்ணி கீழே வந்தால் விற்கிறதும் மேலே வந்தால் அந்த ஸ்டாப் லாஸை வந்து மேலே ஏற்றிக்கிட்டே போகிறதும் பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணுறது தான் எப்பயுமே நல்லது. அதே மாதிரி திங்கட்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து வெளியில் வந்தது. ஜொமேட்டோ வந்து வெள்ளிக்கிழமை 3rd சப்ஸ்கிரிப்ஷன் முடிவில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியில் 7.45% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஆக ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 38 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ரீட்டைல் கேட்டகரியில் 7 மடங்கு, டோட்டல் 38 மடங்கு ஆயிருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குதா இல்லையான்றத அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வரக்கூடிய வாரத்தில் வெளியாகும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். இன்னொரு ஐபிஓ வந்து நான் வீடியோ போடல, அதற்குண்டான ஐபிஓ டாட்வா சிண்டான் ஃபார்மகெம் லிமிடெட். ஃபார்மசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம், பிரமாதமான ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆனது. வெள்ளிக்கிழமை முடிவிலேயே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியிலேயே 8% இது வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது. வந்து திங்கட்கிழமை வந்து 2nd சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, செவ்வாய்க்கிழமையோட சப்ஸ்கிரிப்ஷன் முடியுது. அதனால் நீங்கள் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸை வெப்சைட்டில் பார்த்துட்டு
இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா வேணாமான்ற முடிவு எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமானது விப்ரோ, ஐஆர்சிடிசி, ஹாப்பியஸ்ட் மைண்ட், டாடா ஸ்டீல் மற்றும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. விப்ரோ டெக்னாலஜிஸ் பாசிட்டிவ்ல வர்த்தகமானது, ஆனால் மற்ற டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ்ல வர்த்தகமானது. ஐஆர்சிடிசி ஒரு மிகப்பெரிய பிரேக்கர் கொடுத்து மேலே போய்கிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பாக, இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி மிட் கேப் ஐடி துறையில் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸும் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாப் கெய்னர்ஸ் வெள்ளிக்கிழமையில டிவிஸ்ல பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா ஸ்டீல் மற்றும் பவர் கிரிட். பாரதி ஏர்டெல் அந்த ஏஜிஎம் நியூஸ் இருக்கிறதால, ஏஜிஆர் நியூஸ் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். டாப் லூசர்ஸில் ஹெச்சிஎல் டெக், ஐச்சர் மோட்டர், பஜாஜ் ஃபின்சவ், அதானி போர்ட் மற்றும் இன்ஃபோசிஸ். இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜியும் இன்ஃபோசிஸும் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக நெகட்டிவில் வர்த்தகமானது. அதானி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து வந்து பிரச்சனையில் இருக்கிறத பார்க்குறோம். அதானி போர்ட் மறுபடியும் ஒரு 11 ரூபாய் சரிவில் வர்த்தகமானது. 52-week ஹை டச் பண்ண ஸ்டாக் வந்து சிஎன், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன், மோதிலால் அஸ்வால், சின்ஜின் மற்றும் IWML. லோவில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் ஷாக்கிங் அதிகமாக கொடுத்தது சிஎன், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன், எல்என்டி டெக்னாலஜி, ஷோபா மற்றும் சின்ஜின். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் வர்த்தகமானதால் அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் 2-3 நாளாக ஏறிட்டுருக்கு. இந்த ஷோபா டெவலப்பர்ஸ் பார்க்கலாம். சோபா டெவலப்பர்ஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது 2 நாள் வர்த்தகத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில்னு பாருங்கள். வெள்ளிக்கிழமை வர்த்தகத்திலையும் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து ப்ரெஸ்டீஜ், டிஎல்எஃப் இதெல்லாம் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதால வரக்கூடிய வாரத்தில் அதையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது நல்லது. சிஎன்ட் 2 தடவை நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்கு. சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிஎன்ட் கம்பெனி, சிஎன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அப்பில் இருக்கிறதால இப்போ என்ட்ரி ஆகிறத தவிர்க்கலாம். நம்ம வால்யூம் அதிகமாக வர்த்தகமான ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, யுனைடெட் ஸ்பிரிட், இண்டஸ்ட்ரா வர்ஸ், நிப்பான் மற்றும் அல்கம் லேப்ஸ். ஃபியூச்சர் சந்தையில் அதிக வால்யூமில் வர்த்தகமான பங்குகள் இதெல்லாம். அப்பர் சர்க்கியூட் ஆனது ஏஞ்சல் புரோக்கிங் நியூஸ் பார்த்தோம். அலங்கிட் மற்றும் முக்கியமான கம்பெனி எதுவும் இல்லை. செல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ராணா சுகர், சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. ஜேஹெச்எஸ், செவன் கார்டு இதெல்லாம் வந்து நெகட்டிவில் வர்த்தகமான ஸ்டாக்ஸ். போனஸ் அறிவித்தது சாதனா நைட்ரோ 19ஆம் தேதிக்கு எக்ஸ் போனஸ் டேட். டியான் கன்சூமர், டைட் வாட்டர், பவர் கிரிட் மற்றும் குளோப் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாட்களுக்கு போனஸ் கொடுக்கக்கூடிய பங்குகள். ஸ்டாக் ஸ்பிளிட் டைட் வாட்டர் ஆயில், எவெக்சியா லைஃப் கேர் மற்றும் குளோப் இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வரக்கூடிய நாட்களில் தரக்கூடிய ஸ்டாக். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை டிவிடெண்டுக்கு நிறைய பங்குகள் இருக்குது. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வாங்கினா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது, அதனால் இதெல்லாம் வந்து வர்த்தகம் பண்ணாதீங்க. ஆனால் விலை குறைந்து வர்த்தகம் ஆகும் டிவிடெண்ட் ரேட்லேருந்து. அலம்பிக் ஃபார்மா மற்றும் ஹெக், கேஇசி இன்டர்நேஷனல், அபாட் இந்தியா, என்ஐஐடி, சியராம் சில்ஸ், யூடிஐ, ஏஎம்சி இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ். ஆனால் செவ்வாய்க்கிழமை எக்ஸ் டிவிடெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸை வாங்கினோன்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். முக்கியமான கம்பெனி வந்து தீபக் நைட்ரேட் இருக்குது அதில். அதே மாதிரி ஹைடெக் கார்ப் இருக்குது, ஷர்தா கார்பரேஷன், டிசிஏ எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு. ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் திங்கட்கிழமை வர்த்தகம் 19ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமான கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி இருக்குது, சிமெண்ட் செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கண்ட்ரோல் பிரிண்ட் இருக்குது, ஹெச்சிஎல் டெக்னாலஜி மற்றும் மேஸ்டெக், இந்தியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் வந்து திங்கட்கிழமை ரிசல்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸு. அது இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் நிப்பான் இருக்குது, சுப்ரீம் பெட்ரோ, ஸ்வாரஜ் இன்ஜினியர்ஸ் இதெல்லாம், ஸ்வாரஜ் இன்ஜின்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. சுகர் ஸ்டாக்கில் இன்னொன்று பொன்னி சுகர்ஸும் இருக்குது, பிளாஸ்டிக் பிளன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வர்த்தகம் பண்ணுங்கள். 30-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்முக்கு எடுத்து வர்த்தகம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான கம்பெனி ஓரியன்ட் எலக்ட்ரிக் இருக்குது, ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்துருக்கிறதால அந்த டைமில் சார்ட் காட்டுறோம். அதை விட்டால் மற்றபடி முக்கியமான கம்பெனிஸ்னு எதுவும் இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுறதுல வந்து ஆர்த்தி ட்ரக்ஸு மற்றும் இண்டஸ் டவர்ஸ் இருக்குது, சார்ட் பார்க்கலாம். ஆர்த்தி ட்ரக்ஸு, ஆர்த்தி ட்ரக்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்து வெளியில் வரல, வெயிட் பண்ணலாம். இண்டஸ் டவர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை, அதனால 200-day மூவிங் ஆவரேஜில் நமக்கு எந்த ஸ்டாக்கும் செலக்ட் ஆகலை. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐஆர்சிடிசி தொடர்ந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய்கிட்டே இருக்கிறதால, மோனோபோலி கம்பெனி, காம்படிட்டர்ஸ் யாரும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதால இதை கொஞ்சம் நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணலாம். ஸ்டாப்லாஸ் ஒரு 2300 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஒரு 2426 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திங்கட்கிழமை வர்த்தகத்தில் 2440 கிராஸ் பண்ணும்பொழுது இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கம்பெனி கிளென்மார்க் ஃபார்மா.
கிளென்மார்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாருங்கள் கிளென்மார்க் ஃபார்மாவோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் மேலே என்டர் ஆயிருக்கு. 687 முடிஞ்சிருக்கிறதால திங்கக்கிழமை வர்த்தகத்துக்கு 690 தாண்டும் பொழுது இதில் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் 675 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். லிபர்ட்டி ஷூஸ், லிபர்ட்டி ஷூவும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பாருங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 5வது மாதத்திலிருந்து நல்ல ஒரு வெர்டிக்கல் அப் மூவ்ல இருக்குது. ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் மேலே இருக்கிறதால மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 178 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது வந்து திங்கக்கிழமை வர்த்தகத்தில் 185 தாண்டும் பொழுது ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், இதுவும் கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இது பாருங்கள் இந்த ரொம்ப நாளாக ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபால் இருந்தது, அதுலேருந்து ஒரு ரெண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைசிங் கேண்டிலாக இருக்குது. ஒரு முக்கியமான பிரேக் அவுட் லெவல் ஒரு 310 அப்படிங்கிற லெவலை தாண்டினா மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் இருந்தாலும் இதனுடைய ட்ரெண்டை பார்க்கும்பொழுது இந்த ப்ரீவியஸ் ஹை 335 டச் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் இருக்குது. ட்ரையல் ட்ரேடிங்கில் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. வியூவர்ஸ் குவஷ்சன்ஸ் நிறைய இருக்குது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குவஷனுக்கும் நான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்கேன், டைரெக்டாக வீடியோலையும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறுபடியும் அந்த குவஷ்சன்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கேள்வி கேட்கும்பொழுது ஏதாவது ஒரு கம்பெனி மட்டும் கேளுங்க, அப்போ தான் எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து சான்ஸ் கிடைக்கும். பென்னி ஸ்டாக்ல குவஷ்சன்ஸ் கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பென்னி ஸ்டாக்ஸு சார்ட்டே இல்லாத அதாவது ஃபுல் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஆகிற ஸ்டாக்குக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பியூர்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட், இல்லைனா ஒரு கேம் பிளே, இல்லைன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு லக்கில் ட்ரை பண்ணுற மாதிரியான ஸ்டாக். அதனால் அதில் ரெக்கமெண்டேஷன் எதுவும் தர முடியாது. இப்போ டேரெக்டாக குவஷ்சன்ஸ்க்கு போயிடலாம். சுந்தர்லிங்கம் சார் அருமையான ஒரு குவஷ்சன் போட்டிருக்காரு. டாடா ஸ்டீல் வந்து இந்த 3 ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு, 3 சோல்ஜர் பேட்டர்ன். இதில் வந்து உங்களுடைய சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. மெட்டல் செக்டர், அதாவது செக்டர் வைஸ் பங்குகளை நம்ம எப்பயுமே அக்குமுலேட் பண்ணும் பொழுது மெட்டல் செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பங்கு வந்து டாடா ஸ்டீல். மெட்டல் செக்டரில் நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுனால லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறவங்க கூட தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி இந்த 3 கேண்டில் வந்து நல்லா ரைசிங் சைடில் இருக்கிறதால கண்டிப்பாக மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1260 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதை தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். லாங் டேர்முக்கு வைக்கணுன்றவங்க வந்து ஸ்டாப் லாஸை கீழே இறக்கி ஒரு 1200 அப்படின்ற லெவலில் கூட வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஃபால்லையும் இதை பை பண்ணி அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டில் இருக்குங்க சார். அதே மாதிரி சித்ரா ராம்குமார் கேட்டிருக்காங்க ஷிப்பிங் கார்பரேஷன் ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷிப்பிங் கார்பரேஷன், இப்போ ஷிப்பிங் கார்பரேஷன் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நாளாக எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லாமல் தொடர்ந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து அடுத்த லெவல் ஒரு 123 கிராஸ் பண்ணணுன்னா அடுத்த ட்ரெண்டுக்கு மாறும். இப்போது நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் எதுவுமே இல்லை, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறதால இது தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். சுதா கேட்டிருக்காங்க பிஹெச்இஎல் ஹோல்டு பண்ணலாம். நிறைய பேர் வந்து பிஹெச்இஎல் பற்றி குவஷ்சன் கேட்டிருந்தாங்க, அதோட சார்ட்டையும் பார்த்துடலாம். பிஹெச்இஎலோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு நியூஸ் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கும்பொழுது ஒரு அப்ரைஸ் கொடுத்தது. அதற்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. புதுசாக என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க இந்த ஸ்டாக் ஒரு ரைஸ் வந்தது அப்படின்னா வித்துட்டு வெளியில் வந்துடலாம். பிரசாந்த் கேட்டிருக்காங்க மேசகான் டாக் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஐபிஓவில் ரிலீஸ் ஆன ஸ்டாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலீஸ் ஆன தேதியிலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் வர்த்தகமாயிட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜில் ஒரு பவுன்ஸ் பேக் தெரிகிறதால ஹோல்டு பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கல்பனா கேட்டிருக்காங்க என்எம்டிசி ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு. என்எம்டிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சைட் வேஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஏற்கனவே வாங்கி இருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள். நெகட்டிவில் வர்த்தகமாகலை, சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. இதனுடைய டார்கெட் வந்து ஒரு 195 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் வந்து ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்பொழுது எக்ஸிட் ஆகிக்கலாம். துரைசாமி கேட்டிருக்காரு ஃபெட்ரல் பேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போன வாரத்தில் ஒரு அப் ட்ரெண்டில் இருந்ததால் ஃபெட்ரல் பேங்க்கும் ஒரு நல்ல நிலைமையில் வர்த்தகமாயிட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 91 புதுசாக என்டர் ஆகணுன்றவங்க 91 தாண்டனா தான் என்டர் ஆகணும். ஏற்கனவே வச்சிருக்கிறவர்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கு, நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது.
விமல்ராஜ் கேட்டிருக்காரு ஐடிசி அனலைசிஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடிசி நிறைய தடவை நம்ம அனலைசிஸ்ல பண்ணியிருக்கோம், நானும் சொல்லியிருக்கேன். ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கன்சூமர் குட் ஸ்டாக் வந்து ஐடிசி. இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோத்ரேஜ் மற்றும் டாடா கன்சூமர் இதெல்லாம் பெட்டர் ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைஸ் எப்போ வந்தாலும் இமீடியட்டாக ஒரு செல்லிங் வரும். இப்போ ரெண்டு நாளாக ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுது, ஆனால் பின்பாரை பார்க்கும் பொழுதே செல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்கன்றது. இந்த ரெண்டு பின்பாரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பின்னினுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதால புதுசாக என்ட்ரி பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க ஒரு நல்ல லெவல் கிடைக்கும் பொழுது எக்ஸிட் ஆகிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு ஸ்டாக்கு மாற்றிக்கோங்க. முகமது அலி கேட்டிருக்காரு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பைட் பண்ணலாமா? கண்டிப்பாக சார், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜி ஒரு அருமையான கம்பெனி. இது வந்து ஐபிஓ ரிலீஸ் ஆனதுலேருந்து இதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜை எங்கேயுமே பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்து எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டாக் இப்போ ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது, பட் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணி இன்னமும் மேலே போகலான்ற சென்டிமெண்ட் இருக்கிறதால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிக காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டுக்கு இதை கொஞ்சம் வாங்கி வச்சு இன்னும் குறையும் பொழுது ஆவரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. சுதாகர் கேட்டிருக்காரு ஹிந்துஸ்தான் ஜிங்க் பை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொஞ்ச நாளாக சைட் வேஸில் போயிட்டுருக்கு, இப்போ பையிங் லெவலில் இல்லை. பை பண்ணணும் அப்படின்னா 350 ரூபாயை கிராஸ் பண்ணால் மட்டும் என்டர் ஆகுங்க, அதுதான் முக்கியமான பிரேக் அவுட் லெவல். ஜெயக்குமார் கேட்டிருக்காரு ஐடிஎஃப்சி பேங்க்ஸ் ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஐடிஎஃப்சி பேங்க் ஹோல்டு பண்ணுங்கள், இன்னும் நெகட்டிவ்னஸ் இல்லை, அந்த இடத்துலேயே ஒரு பவுன்ஸ் பேக் தெரியுது. பட் இருந்தாலும் ஸ்டாக் ஒரு மொமெண்டம் இல்லாததால் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது, விற்க வேண்டாம், ஹோல்டு பண்ணுங்கள் சார். சக்திவேல் கேட்டிருக்காரு பல்ராம்பூர் சீனி ஹோல்டு ஆர் அக்குமுலேட்டர்? சுகர் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ரேலியில் இருந்ததை பார்த்தோம், பல்ராம்பூர் சீனி சுகர் ஸ்டாக்ல லாங் டேர்முக்கே ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல பிளேயர். இந்த எத்தனாலோட இந்த பெட்ரோல் எத்தனால் அந்த மிக்சிங் வந்து 2025 வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்கிறதால சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் குளோபல் லெவலில் சுகர் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கிறதால சுகர் ஸ்டாக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரிசல்ட் டைமில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஹோல்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக. மதன் கேட்டிருக்காரு சன் டிவி ஆவரேஜ் 550 இப்போது ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. சன் டிவி, சன் டிவி 1 இயர் டார்கெட் 600 ரூபா இப்போது ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சார்ட்ல வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதால இது ஆவரேஜ் எல்லாம் இப்போ பண்ண வேண்டாம். இது அடுத்த டார்கெட் வந்து ஒரு 550 தாண்டும் பொழுது இது கூடிய விரைவில் 600 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஆவரேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 533னா 17 ரூபா தான் கீழே இருக்குது, அந்த மாதிரி ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கும் பொழுது பண்ண வேண்டாம், 500 ரூபா வந்து ஆவரேஜ் பண்ணலாம். மனோஜ்குமார் கேட்டிருக்காரு அமர ராஜா பேட்டரி என்டர் ஆகலாமான்னு சொல்லிட்டு. அமர இன்னும் பேட்டரி செக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே வரல. அமர ராஜா பேட்டரி லாங் டேர்ம் அனலைசிஸ்க்கு தனியாக நான் வீடியோவே போட்டிருக்கேன், அதோட லெவல்ஸும் அதில் சொல்லியிருப்பேன். இதில் வந்து இப்போது அமர ராஜா பேட்டரி என்ட்ரி லெவல் 800-810 தாண்டனா மட்டும்தான் என்டர் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாதேஸ்வரி கேட்டிருக்காங்க உத்தம் சுகர் ஐ பாட் இட் ஃபார் 283. உத்தம் சுகர் இந்த ரேலியில் இருக்கும்பொழுது 283 பை பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஓ இது வந்து செல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது, 20-day மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே விழுந்துட்டதால திங்கக்கிழமை வர்த்தகத்தில் நெகட்டிவ் கேண்டில் வந்தால் வெளியில் வர்றது பரவாயில்லை. மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து இந்த 20-day மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு 230 தாண்டும் பொழுது ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து செல். கணேஷ் மூர்த்தி ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் பற்றி கேட்டிருக்காரு. ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஸ்டாக், ஏற்கனவே வச்சுருந்தா ஹோல்டு பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. புதுசாக என்ட்ரி பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்னாலும் ரொம்ப பெரிய கேப்பெல்லாம் இல்லை, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் பணம் வர்றதுக்கு. மணி கேட்டிருக்காரு சவுத் இந்தியன் பேங்க் 6000 ஷேர் வாங்கியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சவுத் இந்தியன் பேங்க் 13.70 ரூபாயில் வாங்கியிருக்காரு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்டில் இருக்கும்பொழுது வாங்கியிருக்காரு, 20-day மூவிங் ஆவரேஜ்லன்னா பிரேக் பண்ணலை சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் அந்த ப்ரைஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. விற்க வேண்டாம், லாஸும் புக் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். HPCL ஹோல்டு பண்ணலாமான்னு தேவ் கேட்டிருக்காரு. HPCL HPCL ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இல்லை, எல்லா ஆவரேஜஸையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கிறதால இதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது பரவாயில்லை சார். கோபால் கேட்டிருக்காங்க கனரா பேங்க், பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது, ஹோல்டு பண்ணுங்கள், ஷார்ட்டில் நெகட்டிவ்னஸ் இல்லை, சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு, மறுபடியும் ஒரு மொமெண்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம்.
வைனி கேட்டிருக்காங்க டின் பிளேட் டார்கெட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. டின் பிளேட் ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணும்போது டார்கெட்லாம் சொல்ல முடியாது, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 240 அப்படின்றத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இப்போ 249 10 ரூபாய் கேப்பில் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி மேலே போய்கிட்டே இருங்க. கீழே வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். டார்கெட் எல்லாம் இதற்கு கிடையாது, இது எவ்வளோ வேணாலும் மேலேயும் போகும், இல்லை உடனே ரிவர்சல் வந்தாலும் கீழே வரும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் சேஸ் பண்ணுறது தான் நல்லது. சத்யமூர்த்தி கேட்டிருக்காரு HFCL ஒய் ஃபாலிங் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. HFCL இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கலாக ஒரு ரேலி நடந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றது எல்லா ஸ்டாக்லேயுமே சகஜம். பட் இருந்தாலும் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20-day moving average ஒரு ரிவர்சல் தெரியுது, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு, தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்குக்கு வந்து இது பாசிட்டிவ் நியூஸு. சவுந்தர் ராஜ் இன்ஃபோசிஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. லாங் டேர்முக்கு பை பண்ணக்கூடிய ஒரு டெக் ஸ்டாக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாம் 20-day moving average மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாக் இப்போ சைட் வேஸில் போயிட்டுருக்கு, புதுசாக என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு ஜீல் பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஜீல் சன் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஜீல் வந்து இந்த எல்லா மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் ஜீ ஸ்டாப் லாஸ் ஒரு 205 அப்படிங்கிறத கட் பண்ணி கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துருங்க, இப்போ என்ட்ரி பண்ண வேண்டாம். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதனுடைய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 230 தாண்டும் பொழுது தான் என்ட்ரு ஆகணும், அது வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் சார். சர்மா கேட்டிருக்காங்க ஜஸ்ட் டயல். ஜஸ்ட் டயல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிலையன்ஸ் வந்து ஜஸ்ட் டயலோட ஸ்டேக்ஸை வந்து அக்வயர் பண்ணுறாங்க, அதனால் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஜஸ்ட் டயல் புல்லிஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் திங்கக்கிழமை இந்த 4 நாளாக கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் வேஸில் போயிட்டுருக்கு, திங்கக்கிழமை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த நியூஸை பாசிட்டிவாக எடுக்குதா நெகட்டிவாக எடுக்கிறதான்றது பார்க்கலாம். பட் வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு முடிவடையும் பொழுது கீழ் லெவலில் முடிஞ்சிருக்கு. 20-day moving average மேலே இருக்குது. நியூஸ் இதில் இருக்கிறதால புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ட்ரு ஆகுங்க. ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு லெவல்ஸை வாட்ச் பண்ணுவோம் நம்ம. ஆதவன் ராஜ் கேட்டிருக்காரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னா ரெடீம் பண்ணணுமா இல்லை கேன்சல் பண்ணணுமா? நீங்கள் எஸ்ஐபியில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நடுவில் நிறுத்தணும் அப்படின்னா எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிடணும். எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், அதை அப்படியே வச்சிருக்கலாம். நாட்கள் ஆக ஆக மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய விலை வந்து மாறுபடும். உங்களுக்கு பணம் வேணுங்கும் பொழுது அது செல் பண்ணிட்டு வெளியில் வரலாம். ஆனால் சிப்பை நிறுத்தணும்னா கேன்சல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். பணம் வித்ட்ரா பண்ணிங்கன்னா கூட சிப் கண்டினியூ ஆகும், அடுத்த மாதம் திருப்பி பணம் எடுக்கும் அது. அதனால் கேன்சல் ரெக்வஸ்ட் எழுதி கொடுக்கறது தான் கரெக்டான வழி. டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியன்ற யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.